இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு அடிக்கடி அப்பப்போ வயிறு வலிக்கும், டாக்டர் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு அப்டமன் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஒரு கல் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரெண்டு கல் இருக்குது, இல்லை மல்டிபிள் ஸ்டோன் நிறைய கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிறுநீரக கற்கள் இருக்கிறதுனால அவதிப்படுறவங்க ஜாஸ்தி. சரி, இந்த கற்களை வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பண்ணி ஒரு 2 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, நான் திரும்பவும் எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, இப்போ டாக்டர் திரும்பவும் எனக்கு அது மாதிரி வலிக்குதுன்னு. நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணாலும் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றலைன்னா இந்த ஸ்டோன் திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சரி, கிட்னி ஸ்டோனை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, கிட்னி ஸ்டோன் வந்து ஏன் உங்கள் உடம்புல முதல்ல வந்துச்சு, என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணி கிட்னி ஸ்டோன் வந்துச்சுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். யாருக்கு கிட்னி ஸ்டோன் வரும், நான் 3 லிட்டர் தண்ணியெலாம் குடிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு வரும். ஐஸ் வாட்டர் குடித்தா நல்ல உடம்புல கற்கள், லிப்போமா, கட்டிகள் இது வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா உடம்புல இருக்கிற உணவுகளையெல்லாம் உரைய செய்யக்கூடிய தன்மை வந்து ஐஸ் வாட்டருக்கு இருக்குது. அவ்வளோ மோசம், சில் வாட்டர் குடிச்சிங்கன்னா வராத பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இது ஒரு கிட்னி ஸ்டோன் வரக்கு ஒரு காரணம். அதே மாதிரி உணவு சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, உடனே ஃபிர்னி சாப்பிட்றது, ஜிகர்தண்டா சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்ச வந்து இளநீர் பாயசம் சாப்பிட்றது. ஒரு ஹோட்டல் போனோடனே நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐஸ்கிரீம் கொடுக்கட்டுமா, உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க இளநீர் பாயசம் குடிக்கட்டுமான்னு. உணவு சாப்பிட்ட பின்னால் சில்லுன்னு என்ன ஐட்டம் சாப்பிட்டாலுமே உடம்புல கற்கள், பித்தப்பைக்கல், மார்பக கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லி உடம்புல கட்டிகளும் கற்களும் உடம்புல ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு ஏதுவாக இருக்கும். ஸோ உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு சில் ஐட்டம் எந்த ஹோட்டலில் சொன்னாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உணவு சாப்பிட்டு முக்கால் மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம தண்ணியே வந்து நீங்கள் அரை மணி நேரம் கழித்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே உணவு சாப்பிட்டு நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னா பீடா போடலாம், அதுவும் ஐஸ் பீடா போடக்கூடாது. நான் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டேன், நான் ரொம்ப ஹெவியான உணவு சாப்பிட்டேன், பிரியாணிலாம் சாப்பிட்டேன்னா பீடா போடலாம், அதாவது வெத்தலை பாக்க சுண்ணாம்பு போடலாமலேயே வேற எதுவும் போடக்கூடாது. 3, எனக்கு வந்து 4 முழுக்க உட்காந்துக்கிட்டே இருக்கிறதா என் வேலையே வந்து சிட்டிங் டைப்பில் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், குனிஞ்சு நிமிந்து வேர்த்து கொட்டுற மாதிரி எந்த வேலையும் நான் செய்யறதில்ல அப்படின்னா உடம்புல கற்கள் இது ஃபார்ம் ஆகும். அதே போல் 7:30 மணிக்கு மேலே லேட்டாக டின்னர் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல கற்கள் ஃபார்ம் ஆகும். நைட்டு 7:30 சாப்பிடணும். நம்மளுடைய சித்த மருத்துவம், இந்திய மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா சூரிய உதயத்துக்கு பின்னால் உணவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே நம்மளுடைய பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நீங்கள் அந்தளவுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக இல்லைன்னா கூட 7:30 நைட்டு உணவு முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. லேட்டாக டின்னர் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல கற்கள் ஃபார்ம் ஆகும். பரோட்டா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, அதுவும் பரோட்டா பிரியர்களுக்கு, நூடுல்ஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் நல்ல உடம்புல கற்கள் ஃபார்ம் ஆகும். முக்கியமாக ஒரு சிம்பிளான விஷயம், நான் டெய்லி தயிர் சாதம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு உடம்புல கற்கள் நல்லா ஃபார்ம் ஆகும். என்னங்க தயிர் சாதம் நல்லது தானே உடம்புக்கு, அல்சரை கியூர் பண்ணும், செரிமானத்தை சரி பண்ணணும்னா தயிர் சாதம்ங்கிறது வந்து மலத்தை வந்து கட்டக்கூடிய ஒரு விஷயம். மலத்தை வந்து இழக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து கற்கள் உண்டு பண்ணாத வழியே. மலத்தை கட்டக்கூடிய விஷயங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தயிர் சாதம் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கிறது, இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறது நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம வந்து மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை வந்து நம்ம வந்து மலம் வந்து கழிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஓடி ஓடி போய் சும்மா சும்மா நம்ம மலம் இருந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து பாட்டி, நம்ம வீட்டு பாட்டி சொல்லுவாங்க, ஏய் தயிர் சாதம் சாப்பிடு, நின்று போயிடும், லூஸ் மோஷன் நின்றும். ஸோ நம்ம தயிர் சாதம் சாப்பிட்ட உடனே வந்து இந்த மலம் போய்கிட்டே இருக்கிறது நின்றோம். அப்போ தயிர் சாதம் மலத்தை கட்டக்கூடிய விஷயம். மலத்தை கட்டக்கூடிய விஷயங்கள் உடம்புல வந்து கற்களை, கட்டிகளை உருவாக்கும். மலத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சாப்பிடணுமே. தயிர் சாதம் ரெகுலராக சாப்பிட்டாலும் கல் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கற்கள் உருவானதுக்கான காரணங்கள். சரி, கல் வந்து உடையணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என் உடம்புல இருக்க கல்லெல்லாம் வந்து உடஞ்சி வந்து வெளியே வரணும், சர்ஜரியே பண்ணக்கூடாது. சர்ஜரி பண்ணாமே குணமாகணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து தாராளமாக அளந்து மெஷர் பண்ணி குடிக்கணும். அது போக நான் காய்கறிகளே பழங்களே நான் சாப்பிட மாட்டேன், பொரியலை கண்டாலே ஆகாது, சாலட் சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்கிறவங்களுக்கும் கற்கள் ஃபார்ம் ஆகும். அதனால் நிறைய டெய்லி வாழைப்பழம், நிறைய விதவிதமான பழங்கள், பப்பாளி, கமலா ஆரஞ்சு, பன்னீர் திராட்சை, முலாம்பழம், வெள்ளரிக்காய். நாங்கள் ரெகுலராக வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வெள்ளரிக்காயும் கேரட்டு கட் பண்ணி உணவுக்கு முன்னால் சால்ட் பெப்பர் போட்டு 1 கப் சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு உணவை சாப்பிட சொல்லுவோம். பொரியல் சாப்பிட்றத விட இந்த சாலட் சாப்பிட்றது, வெள்ளரிக்காய், கேரட்டு, முட்டைகோஸ், அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் போட்டு
சால்ட் பெப்பர் கம்பல்சரி போடணும், இல்லைன்னா சளி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சாரட்லாம் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு கற்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து மலம் நல்லா கழியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதா நான் அதிகமாக செய்கிறேன், நான் அந்த மாதிரி வேலை தான் செய்யேன். நான் குளிஞ்சு நிமித்தம் வேலை செய்கிறதுனா காலையில் நல்ல பிள்ளைகளாக ஒரு மணி நேரம் வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ், யோகா, சூரிய நமஸ்காரம், பஸ்திரிகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் பண்ணுங்கள். அரை மணி நேரம் வாக்கிங், கொஞ்சம் மூச்சு பயிற்சி, கொஞ்சம் யோகாசனங்கள், கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸசைஸை பிரித்து பிரித்து பண்ணுறது. அதிகமாக உட்காரக்கூடியவங்க 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இல்லை என்னால் முடியாது, நான் இப்போதைக்கு 1 மணி நேரம் தான் பண்ணுவேன்னா கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம், ப்ரெட்டு, இந்த வடை, போண்டா, சமோசா இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு தினசரி வீட்டுக்கு வரும்போது பழங்களை வாங்கிட்டு வந்து பழங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. எனக்கு சளி நிறையா பிடிச்சிருக்கு அப்படின்னா சாட் மசாலா கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த நார்த் இந்தியன் பொடி மாதிரி சாட் மசாலான்னு ஒன்று கிடைக்கும், அருமையானது அது. நீங்கள் பழங்களை கட் பண்ணி அதில் சாட் மசாலா தூவி சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கிறது 80% உங்களுக்கு கம்மியாகும். அது போக இரவு நேரத்தில் 7:30 மணிக்கு உணவு சாப்பிட்டு முடியுங்க நல்ல பிள்ளைங்களா. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. திரும்ப சொல்கிறேன், 3 லிட்டர் தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி குடிங்க, காலையில் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உணவில் நிறைய காய்கறி பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க, இரவு 7:30 மணியோட உணவு சாப்பிட்டு முடியுங்க. முடிஞ்சளவுக்கு ஸ்டெப்ஸில் ஏறுறது இறங்குறது, லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுறது, நம்மளுடைய பொருட்களை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு நிமிந்து உட்காந்து அப்படி வந்து உடம்புக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி. நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு பதவி இருந்தாலும் ஓடி ஆடி இறங்கி ஏறி வேலை செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மலம் வந்து 1 நாளைக்கு 2 வேளை மலம் போகணும். காலையில் 1 முறை, சாயந்தரமும் நைட்டு 2 வேளை மலம் கடிக்கிறது தான் நல்ல உடம்பு. நீங்கள் 1 வேளை தான் போகிறேன், அதுவே முக்கி தான் போகிறேன்போது கற்கள் பெருசாகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மலம் 2 வேளை போக ஆரம்பிக்கும். தண்ணி 3 லிட்டர் அளந்து வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சுட்டு நீங்கள் 2 மாதம் கழித்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கற்கள் குறையும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே இதெல்லாம் செஞ்ச பின்னால் கல் இந்தளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே நமக்கு வந்து குணமாயிருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு கல் குறையணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய துண்டு, ஒரு எப்படி சொல்ல, 150 கிராம் வாழைத்தண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் உப்பு போட்டு சாயந்தரம் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்காமல் மற்ற விஷயங்களை செஞ்சாலே கரைஞ்சிரும். என்றாலும் எனக்கு எஃபெக்டிவாக நான் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சுக்கோங்க. அதனால் கிட்னி ஸ்டோனுக்கு சர்ஜரி பண்ணுறது, திரும்ப 3 வருஷம் கழித்து திரும்ப ஃபார்ம் ஆகி திரும்ப சர்ஜரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. பித்தப்பை கற்களும் கிட்னி ஸ்டோன்ஸும் முறையாக நீங்கள் உணவு சாப்பிட்டு முறையான மருத்துவம் செஞ்சீங்கன்னா மருத்துவத்திலேயே இது சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அரிசி உணவுகளை காலையிலும் நைட்டு சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொதுவாக வந்து கிட்னி ஸ்டோன் குறையிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.